தலைவன் சாய்க்கு மொட்டை போட்டாச்சு. சாயி பாரு அங்கே போறது போதும், மொட்டை போட்டு போறாரு என் மச்சான். அது பக்கத்துல என் தங்கச்சி, அதுக்கு பக்கத்துல தங்கச்சியோட குழந்தை கையில வச்சு இருக்க. வீடியோ எடுத்துட்டு போறது எவ்வளவு கஷ்டம்தான் மச்சான். வீடியோ எடுத்து போறாங்கன்னு சொல்லி ஈஸியா போடுறோம்ல, எவ்வளவு கஷ்டம்னு பாத்தீங்களா அண்ணா. ஏ தம்பி உனக்கு ஆமா நண்பர்களே. இங்கே பாருங்கள் பழனி முருகன் கோயில் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் மேலே ஏறினதுக்கப்போ வியூஸ் எடுத்தேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம். நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்துங்க. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கடத்தருவு தான். ஓகேவா, பல மாதிரி சூப்பராக போயிட்டு வந்தோம், அதை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா, இது நினச்சிக்காதீங்க. நான் இருந்தாலும் பேக்ரவுண்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். கடத்திருவோம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஓகேவா, எல்லா சாமிகளும் எல்லாம் மாலை போட்டு பழனியும் வந்து சூப்பராக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, சுற்றி பார்த்தாங்க போகிறாங்க. அப்போ என்னென்னா வந்து மலை சரியான ஹைட்டுங்க, அதில் எப்படி ஏறிப்படும் பாருங்கள். ஏன்னா ஃபுல் மலையும் ஏறிட்டோம். இதில் என்ன பெரிய விஷயம்னா என் பையனும் ஏறிட்டாங்க. என் பையன் படி ஏறினானா, இருந்தாலும் நான் சப்போர்ட்டுக்கு மட்டும் கையை மட்டும் லைட்டாக பிடிச்சிட்டு அவனாவும் நடந்து வந்து மேலே வரணும் ஏறிட்டான். அதுவே பெரிய விஷயம், எனக்கும் ஒன்றும் ஆகலை, யாருக்கும் என்ன ஆகலை. அப்புறம் வந்து பையனுக்கு வந்து மொட்டை வர போட்டோம். ஸோ பழனி ஃபஸ்ட் டைம் வர்றதுனால தம்பிக்கு மொட்டை போட்டோம். அப்புறம் வந்து எங்கள் மச்சான் வந்து ஆறு குழந்தைக்காக வந்து மொட்டை போட்டாப்புல, ரெண்டு பேருக்கும் மொட்டை வந்து அங்கேயே வச்சு போட்டோம் வர சொல்லி. நல்லபடியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். டூரிஸ்ட் பஸ்ஸு எல்லாம் மேக்ஸிமம் நல்லா க்ரௌடாக தாங்க இருந்துச்சு. எல்லா சாமிகளும் வெளியிலேருந்து இருந்தாங்க பாருங்கள். இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இது நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். அப்புறம் படி ஏறினதுக்கப்புறம் மேலே உள்ள வியூஸ் இது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியலங்க. கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான். பெரிய லெவலுக்கு வந்து ரொம்ப வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு, அதான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நண்பர்களே பாருங்கள், நிஜமாகவே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஊர் எப்படி இருக்குது பாருங்கள். பெரிய சிட்டி அப்படி ஃபாரினர்ஸ்லேருந்து மேலே வந்து ட்ரோன் வச்சு எடுத்து அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. மலையிலேருந்து என்ன எடுத்தது தான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டோம், நாங்கள் மேலே ஏறப்போது மட்டும்தான். ஓகே போயிட்டுருக்கு. இப்போ தான் ஏறுறோம் மலையில். இதெல்லாம் மேக்ஸிமம் சாமியெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு கீழே இறங்குறாங்க. மலைறது எல்லாத்தையும் காமிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஃபேமிலியாக அழைச்சிக்கிட்டு வீடியோ எடிட் பண்ணுறது ஒரு கஷ்டம் தான். அப்படி இருக்கு பாருங்க. எப்போ இதில் ரெண்டு பாதை இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்தேன்னா என் மச்சம் வந்திருக்காப்புல பல டைம் வந்திருக்காப்புல சாமிக்கு மாலை போட்டுட்டு. அவர் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது கிடைமட்டமாக இருக்கும், இன்னொன்று செங்குத்துன்னு சொன்னாப்புல. அது மேலே மலையில் ஏறுற மாதிரி இருக்குமா. ஸோ வந்து பாருங்கள் படிய பாருங்க. எப்போ நான் நிஜமாக சொல்கிறேங்க, நம்ம வெளிநாடு வெளிநாடுங்கிறோம், நம்ம நாட்டில் அதிசயத்தை பார்க்கவே வந்து அவ்வளோ இது இருக்குங்க. நம்ம தாங்க ஒவ்வொன்றும் நம்ம தேடி தேடி நம்மளோட இது எல்லாத்துக்கும் நம்மளோட தமிழோட பாரம்பரியமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நம்ம தான் போய் பார்த்துக்கணும். சரி ஓகே பாருங்கள், ஏறி முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்துட்டாங்க பாருங்கள். சரியான இறப்பு எனக்கு.
ஆனால் அவங்க இன்னும் ஏறலை. நானும் தம்பியும் சீக்கிரம் வந்து வந்துட்டோம். ஓகேவா, போயிட்டுருக்கு. ஏறி முடிஞ்சது தான் இது. மேலே உள்ள வீசி பாருங்கள், சரியான ஹைட்டு. மேலே காமிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. அப்புறம் வந்து ஏர்ல வந்து நடந்து ஏறினது. ஆனால் இறங்கும் போது வந்து வித்தியாசமாக அனுபவம். இறங்கும் போது வந்து நடந்து ஏறங்களை அதை நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில், அது போடுறோம். ஓகேவா. ஸோ வந்து என் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லாமே இருந்துச்சு. அவர்கள் மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோயில். எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்க. ஆனால் இன்னொன்று வேலை நடந்துகிட்டு இருக்குங்க, பயங்கரமாக படிக்கடி எல்லாத்தையும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து டிக்கெட் எடுத்துட்டாங்க. டிக்கெட் வந்து 4 பேருக்கும் எடுத்துமா. நான், என் தங்கச்சி, மச்சான், அந்த என் ஒய்ஃபு, அப்புறம் குழந்தைங்களுக்கு டிக்கெட் கேட்கல. டிக்கெட்டுக்கு மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அப்புறம் வந்து அதோட வந்து இது பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு பூஜை ஜாமம், அதுவும் 2 இது வாங்கிட்டோம். எடுத்துக்கிட்டு இதான் உள்ளே உள்ளே போகிறது, உள்ளே சாமி கும்பிட போகிறதுக்கான இது உள்ள அதான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. நிஜமாக சொல்கிறாங்க செம்ம ஹைட்டுங்க இப்போ. இதெல்லாம் பெரிய விஷயம் தெரியுமா, முருகனோட அருள் வந்து நல்லபடியாக வந்து கிடச்சி இந்த வழி இருந்தாலும் எல்லாத்தையும் ஷார்ட் 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 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இதான் டிக்கெட் கவுண்டரு. டிக்கெட் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கோயில் உள்ளார வந்து அலோடு கிடையாதுங்க, சாமி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சூப்பராக சாமி தரிசனமாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து எப்படி இறங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோ நான் காமிக்கிறேன். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா முருக தரிசனம் நல்லா கிடச்சி. சரி ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கணும் உங்களுக்காக. ஓகேவா, எல்லாத்தையும் காமிக்கிற போகிறது. ஆனால் நிஜமாக இன்னொன்று வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று படியெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லுப்படி இப்போ எல்லாம் மலை கோயிலுங்கிறது அதுதான் தங்கச்சி. நம்மளோட சூப்பராக முடிஞ்சு, எல்லாரோடய முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுறாங்க.